ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரைக்கால் ஸ்பெஷல் தம்ரூட் அல்வா. இந்த அல்வா பார்க்குறதுக்கு முன்னே, இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தம்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தம்ரூட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பாதாம் இது மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோம். ஒரு 10-12 முந்திரி பருப்பை அதிலேயே சேர்த்துப்போம். இப்போ அதுலேயே ஒரு 1/4 கப் கடலை பருப்பை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதிலே ஒரு 4 ஏலக்காயை போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நான் 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துப்போம். கருவக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும். ஃப்ளேமை வந்து ரொம்ப லோ ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியமாக வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. போதும், இப்போ வறுத்தது. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ நான் அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் நான் 1 கப்பு ரவா சேர்த்து வறுத்துருக்கேன். இதில் 2.5 கப்பு நம்ம இதில் பால் சேர்த்துப்போம். இந்த பால் வந்து நான் ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் தான். இப்போ அதில் நான் 2.5 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2.5 கப்பு நான் ஊற்றிட்டேன். இந்த பால் வந்து ஹீட்டாக தான் இருக்குது. இது வந்து இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை ரவையை சேர்த்துப்போம். இப்போ இந்த பாலில் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த பாலில் நம்ம வறுத்த ரவையை சேர்த்துருவோம். சேர்த்து விட்டு நல்லா அப்படியே கெட்டி பிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. இப்போ நம் நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சக்கரை சேர்த்துக்குவோம். நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1.5 கப்பு சக்கரை சேர்த்துக்குவோம். 1.5 கப்பு நான் சக்கரை சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இதுலேயே இப்போ நம்ம அரைச்ச பாதாம் முந்திரி கடலைப்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். இதையும் சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இதை அப்படியே நல்லா கிண்டி எடுத்துருவோம். அதிலே திருப்பி இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் சூடான பால் எடுத்திருக்கேன். அதில் 1 பேக்கெட்டு 5 ரூபா பேக்கெட்டு சிஷே பேக்கெட்டு பூஸ்ட் எடுத்திருக்கேன். அதை இதில் கொட்டி நல்லா கலந்துக்குவோம். இதை அப்படியே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கரைச்ச பூஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்குவோம். இந்த பூஸ்ட் ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஊற்றிக்கிங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா அப்படியே மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இது மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அல்வாவை இதில் கொட்டிடுவோம். இப்போ நம்ம செஞ்ச அல்வாவை இந்த ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து அவனில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துருவோம்.
இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக கூட இதை பேக் பண்ணி எடுக்கலாம், தம் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்தமாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம செஞ்ச அல்வாவை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் கறி இருக்குது பாருங்கள், கறியில் நம்ம கனல் செய்வோம் இல்லையா, அந்த கனலை இது மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா தம்ரூட் அல்வா ரெடி ஆயிரும். சப்போஸ் நம்மக்கிட்ட கறி இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட கொட்டாங்குச்சி இருக்கும் எப்படியும், அந்த கொட்டாங்குச்சியை வந்து நீங்கள் கனலாக்கிக்கிங்க. அந்த கனலை வந்து இது மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஒரு தம்ரூட் அல்வா ரெடி ஆயிரும். நீங்கள் அது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தம்ரூட் அல்வா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம போட்ட முந்திரி பருப்பெல்லாம் எப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம பச்சையாக தான் வச்சோம், அது எப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.